पल विधान उद्देश्य आश्चर्य मानमान अलवेम वारे वार्तिक्रमाय बलरामन मोहन जास्ती उपारोलो நம்ம சம்பிரதாயப்படி இந்த கல்கி பகவான் வரல. இந்த குமுதம் பகவான் இதெல்லாம் வந்திருக்கானே இந்த கல்கி பகவான் வரல. ஆக மிச்சம் இருக்கிறது ஒரே ஒரு அவதாரம் தான் வராக அவதாரம். அவர் வார்த்தைக்கு எந்த தோஷமும் கற்பிக்க முடியாது என்று அவர் சொன்ன வார்த்தையை மிகவும் விசேஷமாக கருதுகிறார்கள். இரண்டாவது அவர் என்ன சொன்னார்? நீ எல்லா அவதாரமும் தாங்களாக சொன்னது பொது போல என்ன நான் உபன்யாசம் பண்ற மாதிரி अवतार
கேவலம் கிருபையினால கேட்கப்பட்டு சொன்னார். கேட்டது யார்? கேட்டது ஒரு நரனோ அசுரனோ குருவோ பூச்சியோ அல்ல, சாட்சா பிராட்டி, பூமி பிராட்டி. எல்லார்கிட்டையும் ஒருத்தர் போய் சொல்லுவார், ஒருத்தரை தவிர யாரு பாத்திர என்ன மாட்டின் இருக்கோம். உடனே போய் சொன்னார். ஆக பொய் சொல்லாத அவதாரம் வந்தார். பூமி பிராட்டி கேட்கிறார், அவளுக்கு யார் மேல ஆசை? எம்பெருமான் மேல, வராகனையினார் மேல, அது இருக்கட்டும் ஒரு புறம். ஆனா அவளுக்கு மிகவும் ஆசை என்னன்னா தம்முடைய குழந்தைகள் பேர்ல. யார் அவளுடைய குழந்தைகள்? நாம் எல்லோரும் தான். நாம் எல்லாரும் பூமி பிராட்டியினுடைய குழந்தைகள். அவர் கட்டப்பட்டு அவர் மக்னா உத்தரத்தேனு பூமி பிராட்டியை எடுத்தார். சமுதிரத்துக்கு அடியில் போனவளை எழுந்தா, எழுந்த உடனே ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும், என்னை காப்பாத்தினேன் அப்படின்னு சொல்லலாமோ இல்லையோ? அதை சொல்லலை. என்னை காப்பாத்துட்டு என்னவோ பெருசா நல்ல காரியம் பண்ணிட்டு தான் நினைக்கிறீரே, என் குழந்தைகள் பிறக்கிறதுக்கு ஒரு வழியை சொல்லவே இல்லையே, அதுல நல்லா இருக்கிறதுக்கு என்ன வழி? ஒரு மார்க்கம் காட்டக்கூடாதா அப்படின்னு அவள் கேட்டாள். உடனே சந்தோஷம், யாராவது கேட்க மாட்டாளா தான் நான் இருந்தேன், நீ கேட்டுட்ட. அவா கேட்காட்டாலும் அவளுக்கு தாயாராக நீ கேட்கிற உனக்கு சொல்ற என்ன சார் அப்படின்னுட்டு மந்திரத்தை உபதேசம் பண்ணிக்கிறார். வராகனேனா பிராட்டிக்கு அதையெல்லாம் இவன் சிஷ்ய பாவத்தில இருந்து எம்பெருமானிடம் இருந்து அதிகரிக்கிறார், பெற்றுக்கொள்கிறார். அதனால நம்ம சம்பிரதாயத்துல முதல் ஆச்சாரியன் எம்பெருமான், வராகனேனா. அடுத்தது பிரதம சிஷ்யர் பிராட்டினா. அந்த பிராட்டிக்கு பிறகு சேர முதலியார், நம்மாழ்வார், கீழே நம்ம சொல்லிடம் ஆச்சாரியர்கள், நாளை வரப்போகும் ஆச்சாரியர்கள் வரையும் நம் சம்பிரதாயம் தொடர்ந்து வருகின்றது. அப்படி ஒரு ஆச்சரியமான மந்திரத்தை நான் உனக்கு உபதேசம் செய்கிறேன். என்ன என்ற எவன் ஒருவன் என்னை நோக்கி ஒரே ஒரு நேரம் சாஸ்திரங்களில் சொன்னபடி அதற்கு செய்ய வேண்டிய உபாயத்தை அதை முன்னிட்டு ஒரு நேரம் என் கைகூப்புகிறானோ அவனுக்கு நான் என்னுடைய மோட்ச சாம்ராஜ்யத்தை அளிக்கிறேன். அதுதான் உங்களுக்கு பரீட்சை பாஸ் பண்ண வைக்க மாட்டீரா? எனக்கு என்னோட பிளாட் எதுவும் ரெடி ஆகல, ரெடி பண்ண மாட்டேன்னா நான் தான் 100 ரூபா கொடுக்குறேன்னு கேட்டேன். 10 ரூபா இருக்குமான்னு என்ன கேள்வி? சதய தசன் நியாயம்னு பேரு. இருக்கிறதுக்குள்ள அதிகத்தை சொல்லிட்டா சின்னதெல்லாம் இருக்காங்கிறத கேள்வியே எழாது. அது எழுந்ததுன்னா எந்த கணக்கில் இருக்கும் அப்படின்னா அவர் கதை சொல்லுவார். சார் ஐசக் நியூட்டன் இருக்கிறதுக்குள்ள கிரேட்டஸ்ட் சயின்டிஸ்ட்னு கேள்விப்பட்டோம். அவனுக்கு புறான்னா பீஜன்னா ரொம்ப இஷ்டமா. வீட்டில் 2 புறா வளர்த்தானா, 1 புறா வளர்த்தான், அதுக்கு ஒரு குட்டி போட்டது, அது ஒரு சின்னது வளர்ந்தது. ஒரு ஆச்சாரியை கூட்டு 2 தங்கறதுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஷெல்டர் பண்ணுன்னா, அவன் நான் எடுத்துட்டு சேர்த்து ஒன்று பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக ஒரு ஷெல்டர் பண்ணிட்டான். பண்ணி நல்லா இருக்கே பாரு அப்படின்னு காட்டினான். அவன் பார்த்தான் அங்கேருந்து வழி இருந்தது புறா உள்ளே போகிறதுக்கு. முதல்ல புறாவை ஸ்கேரை வச்சுன்னு அளந்தான், அது 8 இன்ச்சு இருந்தது. அங்கே போய் 8 இன்ச்சும் பிரெத் என்ன இருந்தது? 8x6 இருந்தது. அந்த வாசலை அளந்து பார்த்தான், 8x6 கொள்ளும், வெரி குட், நல்ல காரியம் பண்ண, முட்டாளாக இருக்கிய பாதி வேலை பண்ணியேன். பெரிய குழா போகிறதுக்கு வழி சொல்லிட்டேன், இந்த குட்டி குழா எப்படி போகும்? அதுக்கு ஒரு வழி பண்ண வேண்டாமா? உங்களுக்கு எல்லாம் சொல்லாதாமா புரியுது. நான் அந்த மாதிரி இருக்கு. மோட்சத்தையே கொடுக்குறேன்றவன் இதர இந்த விஷயங்களை கொடுக்க மாட்டார், நிச்சயமாக கொடுப்பார். ஆனால் நாம் தான் அது நமக்கு எத்தனை நாள் சாஸ்வதம் அப்படின்றதுக்காக பெருசை ஆசைப்படுகிறோம் இல்லையா? சின்னதையும் ஆசைப்படுகிறோம். எதற்காகன்னா அவனுக்கே கைங்கரியம் பண்ணுவதற்கு. பணம் வேணும்னு ஆசைப்படலாம், தப்பு இல்லை. எதற்கு? அந்த திரவியத்தை வைத்துக் கொண்டு எம்பெருமானுக்கும் பாகவதாருக்கும் மறுபடியும் ஆராதனை பண்றதுக்கு உபயோகப்படுவேன். படிப்பு வரணும்னு ஆசைப்படலாம், எதுக்கு? நல்லா நம்ம சம்பிரதாய விஷயங்களை தெரிந்து கொண்டு, நல்ல சாஸ்திரங்களை தெரிந்து கொண்டு கைங்கரியங்களை அர்த்தத்தோடு பண்ண முடியுது. எதுக்கு இப்படியெல்லாம் இருக்கலாம், எல்லாம் ஆசைப்படலாம், தப்பு இல்லை. ஆனால் கடைசியில் நோக்கம் எல்லாமே பகவத் பாகவதத்தை கைங்கரியமாக இருக்கணும். இப்படியான ஒரு ஆச்சரியமான மந்திரத்தை உபதேசம் பண்ணா, அது உபதேசம் பண்ணா பிராட்டிக்கு இருக்குமா? தங்குமா? அது ரகசியம் சொல்லிட்டா, அது ஸ்திரீகள்கிட்ட ஒரு ரகசியம்னு சொல்லிட்டா போதும். இஃப் யூ வாண்ட் பப்ளிசிட்டி, ஒரே ஒரு ட்ரிக்கு தான், அவர்கிட்ட இது ரொம்ப ரகசியம்னு சொல்லிட்டா போதும். அடுத்த செகண்ட் இமெயில் எல்லாருக்கும் போயிடும். அதே மாதிரி பிராட்டிக்கு சொன்னார்,
உடனே விஸ்வக்சேனரை கூட்டா முதல்ல சொல்லிட்டான், இதான் மந்திரம். இது மாதிரி எல்லாரும் மேல மேல எல்லாருக்கும் லோகம் கூட பிறகு போச்சு. இந்த மந்திரம் துவயத்தை உபதேசம் பண்ணலான்னு சாஸ்திரம் ஆக அப்படி சொல்லி நாம் எல்லோரும் ருச்சி வைப்பதற்கு நம்ம ஆச்சாரிய பரம்பரையிடம் இருக்கு. அந்த வராக மந்திரத்தை இன்று அது கூட பூவராக மந்திரம் பிராட்டி அருகில் இருக்கும் பொழுது அவளுக்காக லோகஹிதத்திற்காக வராக நயனார் அருளி செய்த அப்படி ஒரு மகா புருஷர் எப்படி சொல்லலாம், அவருக்கு கிருபையே உருவானவர் அப்படிப்பட்டவருடைய ஒரு மந்திரத்தை சொன்னால் நாம் கேட்டது கேட்காமல் இருப்பது எல்லாமே அவர் அவருக்கே தெரியும். ஆராய்ந்து அருள்ன்ற மாதிரி நம்ம கேட்க வேண்டியதெல்லாம் அவருக்கே தெரியும், நம்ம ஒன்றும் சொல்ல வேண்டாம். அப்படியாக நமக்கெல்லாம் சமத்தை நல்குவார் என்று சொல்லும்படியாக இந்த இது இது ஒன்னொன்றுத்துக்கும் ஒவ்வொரு இது உண்டு. இதற்கு பூர்வாங்கமாக ரிசம்ப மந்திரத்தால் ஹோமங்கள் நடந்தது, அதற்கும் இன்னொன்று அயக்ரீவ மந்திரத்தால் இருந்தது, அதற்கு சப்போர்ட்டாக சுதர்சன மந்திரம் என்பதாக எல்லா மந்திரம் அதுக்கு சேர வேண்டிய பெரிஃபரன்ஸ் அந்த மந்திரங்களாலேயும் நடந்தது. ஒரு சின்ன விஷயம், ஹோமம்லாம் நல்லா பண்ணிடுறேன், நீ நல்லா பண்ணிடா இல்லையா, நீ சரியாக பண்ணுறதுக்கு எனக்கு என்ன டொனேஷன் கொடுத்தா கூட என்ன வாங்கிக்கிறோம், ரசீதை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். அதனால நீ சரியா பண்ணீரா இல்லையா அது எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, இதுக்கு இங்கெல்லாம் வேண்டாம். இந்த கேள்விய கிராமத்தில் இருக்கிறவா கூட கேட்பா. ஒரு சின்னதாக ஒரு இது நடந்தது, அதை உடனே ஒன்று சொன்னேன். ஏதோ சம்பிரோச்சனம் கோவிலில் கும்பாபிஷேகம் நடத்தினா பெருமாள் கோவிலில் நல்லா நடந்தது. அந்த ஊரில் எல்லா ஊர்லையுமே அவருடைய நம்பிக்கை என்னன்னா அந்த கும்பாபிஷேகம் கும்பத்தில் ஜலம் சேர்த்த உடனே கருடன் அந்த விமானத்தை பிரதட்சிணமாக வருவார். ஏன்னா அவர் தானே அவருக்கு வாகனம், வேதாத்மா, நான் தானே வேதத்துக்கு அதிகாரி, வேதம் சொன்னபடி எல்லாம் நன்றாக நடந்தது என்று சொல்லும்படியாக அவர் பிரதட்சிணமாக வலம் வருவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. இவெல்லாம் எங்கேயோ தெற்க ஒரு இதுக்கு போனா குக்கிராமம் அதெல்லாம் பண்ணா எல்லாத்தையும் முடிச்சா ஆச்சு. அடுத்தது என்ன காரியம் கூறுநாமதி ஆச்சு, எதுவான சம்பாவனைன்னு பண்ணி வச்சவர் இருக்கும் அப்படின்னார். ஏன் அப்படின்னா நீங்க என்ன சரியா பண்ணி வச்சாலா இல்லையான்னு எனக்கு மெசேஜ் வரல, என்னதுன்னு கருட வரல, அது இன்னும் வரவே இல்லை. அதனால இருக்கும் தான் ஒரு மணிக்கு உட்காந்து மணி அஞ்சாச்சு இன்னும் கருட நகாணும் சுவாமியா, 7 மணி ட்ரெயினுக்கு பிடிச்சு போகணும், நீங்க என்ன சம்பாவனையை சீக்கிரம் பண்ணுனா நான் 5 மணி வரைக்கும் பார்த்தேன், நீங்க சரியா பண்ணல சம்பாவனை கிடையாது கிடைக்குது சம்பாவனை கிடையாதுன்னு நீங்க போய் சொல்லி ஏமாத்துட்டேன். நீங்க ராமாச்சார் கோச்சுக்கு போறாரு, இது மாதிரிலாம் தெரியாதவங்களுக்கு கூட கலந்து விடுறீங்க, இது மாதிரிலாம் எனக்கு தெரியும், நீ நினைச்சு நிற்கிறது அதேப்பா. அதனால கிடையாதுன்னுட்டாம என்ன பண்றது அப்படின்னு சந்தேகம் மாதிரி இங்கேயே என்னால மந்திரம் சொல்றேன்றதுக்காகத்தான் படுத்தது. சுவாமி தேசிகன் ஒவ்வொரு அவதாரத்துக்கும் சொல்ல அவரை அனுபவிக்கச்சு சொல்லுவார். சிம்மாவதாரம் வந்தவுடனே அதனுடைய சப்தம் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு சதா பட்டல பீஷணேன்னு வராங்க. அயக்ரீவன் வந்தா கேஷா ஹல ஹல ஹலன்னு வர, அதுக்கு இந்த மாதிரி இவருக்கு வராக இருக்கிறவங்கன்னா கோணார பெயர் குர்குரை, அந்த குர்குர சப்தம் வரணும். அது பண்ணாக்கா பெருமாள் எழுந்துட்டாங்க நடத்தும், நீங்க கேட்கவே வேணாம். பாதி ஹோமம் ஆயிருக்கே நாங்கள்லாம் ஓடினோம் அவர் சப்தத்தை கேட்டு, உங்களுக்கு என்ன தூரம் உட்காந்துட்டார் சௌக்கியமா, இந்த சுவாமி நாளைக்கு வேச்சு தருவார் நம்பிக்கையில நம்ம பக்கம் உட்காந்துருந்தேன், குருகிர சப்தத்துக்கு கழிச்சுது. அப்பவே அடியாருக்கெல்லாம் சந்தோஷம் ஏற்பட்டது, எம்பெருமால் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார், அதை ஆவாவென்று ஆராய்ந்துன்ற மாதிரி பெருமாள் அதை ஏற்றுக்கிட்டார் அப்படின்னு பூர்த்தியும் ஆயிடுச்சுன்ற மாதிரி அடியனுக்கு அதனால பெருமாள் மனஸ்கரிச்சு அதை ஏற்றுக்கொண்டு எப்படி நாம் இந்த ஹோமங்களை பண்ணுவோம்னா ஹோமத்தை ஹோமனுக்காக ஹோமத்திலேயே பண்ணப்பட்டதுன்னு சொல்லுவோம். மூணு ஹோமமா எம்பெருமானை தேவாக அந்த யஜ்யத்திலே அதிகாரிகளாக இருப்பவர்கள் செய்தார்கள், எல்லாமே யஜ்யம் தான். இங்க நீ எல்லாம் எங்களை விட்டுட்டு பின்னாடி வருது தான் நிதர்வாணி சமான்யாசன்னு எல்லாரும் சேர்ந்தோம். ஆக நாம் எல்லோரும் இங்க கூடி இந்த மகா யஜ்யத்தை இதை நாம் நடத்தினால் எம்பெருமானுக்கு வேறு வழியே கிடையாது அனுகிரகிப்பதை தவிர.
அவனும் இதைத்தான் விரும்புகிறான், இதைத்தான் எதிர்பார்க்கிறான். ஆக சந்தோஷப்பட்டு நம்பருமா எல்லாருக்கும் சர்வலோகத்திற்கும் இங்க வந்தவா சீர்பாடு மாதிரி வராதவா வரணும்னு நினைச்சவா நாளைக்கு வரப்போறவா எல்லாருக்குமே அவன் அனுப்பிப்பான் என்று விண்ணப்பித்துக் கொண்டு மேலே இதற்குத்தான் பூர்ணாபதி ஆகப் போகிறது. இதுவரையில் ஆயிடுத்து திரவியங்கள் எல்லாவற்றிலும் சேர்ந்து ஒரு பூர்ணாபதி ஆகும், அதோடு பூர்த்தி அதற்கு மேலே ஸ்தாபனங்கள் பெருமாளுக்கு தரியம் செய்ய பண்ணி தீர்த்த பிரசாதங்கள் இதெல்லாம் நடக்கும்.